தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசுவை காணாமல் மூன்று நாள் தேடினீர், அவரது அன்பினில் மூழ்கிடச் செய்வீர். இயேசுவை காணாமல் மூன்று நாள் தேடினீர், அவரது அன்பினில் மூழ்கிடச் செய்வீர். மகனை கல்வாரி பாதையில் சந்தித்தீர், சுமைகளை குறைக்க வலிமையை தருவீர். வியாகுல மரியே வீரத்தின் தாயே, வியாகுல மரியே வீரத்தின் தாயே, மரியின் ஊழியர் உம் பதம் பணிந்தோ, மரியின் ஊழியர் உம் பதம் பணிந்தோ. மகனே, உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே. அன்பு, அரவணைப்பு, துன்பம், துணிவு, பொறுமை, தியாகம், கடமை, கருணை என அனைத்தும் ஒருங்கே அமையப்பெற்ற அன்னையின் துயரம்தான் எத்தனை எத்தனை. அன்னையின் வியாகுலங்களை நவ நாட்களாக சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இந்த மூன்றாம் நாளில் தேடலின் இறுதியில் தேவ மைந்தனை கண்ட அன்னை மரியாள் என்ற தலைப்பில் சிந்தித்து செயல்படுத்த ஊழியர் குடும்பத்தாரை உள்ளன்போடு அழைக்கின்றோம். யூதர்களின் வழக்கப்படி ஒரு சிறுவனுக்கு 12 வயதாகும் போது பார் மிஸ்துவா என்னும் சடங்கு நிகழ்த்தப்படுகிறது. அப்போது அவன் முதன் முறையாக ஜபக்கூடத்தில் மக்கள் முன் வேத நூலை வாசிக்கும் தகுதி பெறுகின்றான். வேத நூலை நன்கு கற்று பிறருடன் அதை பற்றி உரையாட, விவாதிக்க பொறுப்புள்ள யூதனாக யூத சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றான். ஆண்டிற்கு ஒரு முறை எருசலேம் ஆலயத்திற்கு செல்ல வேண்டிய கடமையையும் ஏற்கின்றான். யாவே கடவுள் தன் மகனாக ஏற்றுக்கொண்ட இஸ்ரயேல் நான் என்று இந்த சடங்கின் போது ஒவ்வொரு யூத சிறுவனும் பெருமையுடன் உணர்கின்றனர். 12 வயதில் இயேசுவுக்கும் யூத வழக்கப்படி இந்த சடங்கு நாசரேத்தூர் ஜபக்கூடத்தில் நடக்கிறது. ஆன்மீக நுண்ணுணர்வு அதிகமாக இருந்த இயேசு இந்த சடங்கின் முக்கியத்துவம் பற்றி தெரிந்து கொள்கின்றார். சூசையும் மரியாவும் பாஸ்கா விழாவுக்காக எருசலேம் போக தயாராகும் போது சமீபத்தில் பார் மிஸ்துவா என்ற சடங்கை பெற்றுக்கொண்ட பாலன் இயேசுவின் மனதில் குதூகலம், உள்ளத்தில் ஓர் துள்ளல். உரிமை பெற்ற யூத ஆண்மகனாக எருசலேம் நோக்கி செல்கின்றார். எருசலேமின் வழிபாடு முடிந்ததும் அங்கு நடக்கும் வழக்கப்படி சிறு சிறு கூட்டங்களாக இருந்து வேத நூலை பற்றி உரையாடி கொண்டிருப்பவரோடு சேர்ந்து கொள்கிறார். பார் மிஸ்வா நடந்து ஒரு சில மாதங்களே ஆன சிறுவனான இயேசு காட்டிய ஈடுபாடு, புரிந்து கொள்ளும் சக்தி, கேள்வி கேட்டு சிந்திக்க வைக்கும் ஆற்றல், இறைஞானம், இவை அனைத்தும் அங்கிருந்த முதியவர்களை வியப்பில் ஆழ்த்தியது. ஆலயத்தில் இந்த அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்க ஆலயத்திற்கு வெளியே தூரத்தில் மரியா, சூசை இருவரும் மகனை காணவில்லையே என்ற துயரத்திற்கு உள்ளானார்கள். மகனை தொலைத்து விட்டேனே என மனம் பதை பதைக்க உள்ளம் நொந்து அழுதபடியே மீண்டும் எருசலேம் நோக்கி ஓடும் அன்னையின் துன்பங்கள் கொடுமையானது. மகனை இழந்த தாயும் தந்தையும் கண்ணீரோடும் கவலையோடும் அருமை மகனை தேடி அழைகிறார்கள். தெரிந்தவர்கள் அறிமுகமானவர்களிடம் இருக்க மாட்டாரா என்ற ஏக்கத்தில் ஓடுகிறார்கள். ஆண்டவனே, உன்னை எனக்கு காட்டு, நீ இருக்கும் இடத்திற்கு என்னை அழைத்துக்கொள், அல்லது நீ என்னிடம் வா. இப்படிப்பட்ட மனத்துயரோடு அவர்களுடைய உறவினரிடையே இயேசுவை தேடியும் காணவில்லை.
மீண்டும் எருசலேம் சென்று ஆலயத்தில் தேடுகின்றனர். ஆலயத்தில் இறைமகனை காணுகின்றனர். சூசையும் மரியாவும் இயேசு இருந்த இடத்திற்கு வருகின்றனர். அவரின் செயல்பாடுகளை பார்த்து ஆச்சரியம் கலந்த ஆனந்தம் கொள்கின்றனர். தொடர்ந்து பல வகைகளில் காணாமல் போகும் இச்சமுதாயத்தில் சிறுவன் இயேசு இன்றும் காணாமல் போகிறார். தங்கள் பெற்றோரின் அன்பை விட உயர்ந்ததொரு அன்பை இறைவனின் இதயத்தில் கண்டு ஈர்க்கப்பட்டதால் அல்ல, பெற்றோரால் அல்லது பெரியவர்களால் தங்களுக்கு ஏற்படும் நெருக்கடியை சமாளிக்க முடியாமல் வீட்டை விட்டு ஓடுகின்றார்கள். இவர்கள் ஆலயத்தில் அறிஞர்களுக்கு இடையே காணப்படவில்லை, மாறாக தெருவோர சிறுவர்களாய் வாழ்க்கையை தொலைத்தவர்களாக காணப்படுகின்றனர். இவர்களையும் பாலன் இயேசுவை போல் அறிஞர் நடுவில் அமர்த்த மரியாவை போல் தேடி செல்ல வேண்டும். போட்டியை உயிர் மூச்சாக கொண்டு செயல்படும் இன்றைய சமுதாயம் குழந்தை பருவத்திற்கு எதிரியாயிருந்து குழந்தைகளை கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாக்குகிறது. இயேசு காணாமல் போன நிகழ்வுக்கு பின் அவரை இயல்பாக சுதந்திரமாக வளரவிட்ட மரியாவை போல் குழந்தைகளின் இயல்பான தேடல்களை கண்டறிந்து ஊக்குவித்து வளர்க்க பெற்றோருக்கு வழிநடத்துதல் தேவைப்படுகிறது என்பதை உணர்ந்து செயலாற்றுவது போற்றுதற்குரியது. நிறைந்த பயணமே வாழ்க்கை என்பதற்கு ஏற்ப தங்களது தேடலின் மூலம் இறை மகனை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள் இயேசுவின் பெற்றோர். நாமும் நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இறைவனை தேடி செல்ல வேண்டும். நாம் தேடியது கிடைக்கும் வரை துன்பங்களை சந்தித்தே ஆக வேண்டும் என்பதை நாம் நம் அன்னையின் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்கின்றோம். நாம் நமது அன்னையோடு பயணிக்கும் போது நமது தேடலின் முடிவில் புதிய தேடல் உதயமாகின்றது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வரும் துன்பங்களை துணிவுடன் கடந்து செல்ல அன்னையிடம் அருள் வேண்டுவோம். இறையை நோக்கிய நமது தொடர் தேடல் நம்மிலும் பிறரிலும் புதிய மாற்றங்களையும் சக்தியையும் கொண்டுவர அருள் வேண்டுவோம். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும், ஆமீன். வியாகுல அன்னையே, உமது திருமகன் 3 நாட்கள் உம்மை விட்டு பிரிந்தபோது எவ்வளவு உள்ளம் பதைப்போடு அவரை தேடிச் சென்றி என்னோடு வாழும் இயேசுவை உணர்ந்து அனுபவிக்க முடியாமல் அவரை விட்டு என் உணர்வு பிரிந்திருக்கும் நேரத்தில் நீர் என் அன்னையாக அருகிருந்து அறிவுறுத்த வேண்டுகிறேன். இத்தகைய பிரிவு என்னில் நேரிடாதவாறு என்னை காத்தருள வேண்டுகிறேன். உள்ளத்தின் ஆழத்தில் உருவாகும் இறைவன் மேல் உள்ள தாகத்தை புரிந்து கொள்ள ஆன்மீக நுண்ணுணர்வு என்னில் வளரச் செய்யும். தாய் தந்தையரது அன்பின்றி தெரு ஓரங்களில் வாழும் குழந்தைகளை தேடிச் சென்று அவர்களை புரிந்து கொண்டு வளர்ச்சியில் துணை புரிய கருணை நிறைந்த உள்ளத்தை தாரும் அம்மா, ஆமீன். புனித வியாகுல அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாகுலம் அன்னை உன் தூய உள்ளம் தாங்கியது, வியாகுலம் இதன் பெயர் அல்லவோ தியாகம், பேரன்பல்லவோ உன்னாமம், பேரன்பல்லவோ வியாகுலத்தாயே, வியாகுலத்தாயே, வியா
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.